சினிமா நடிகர்கள் மீது இருக்கும் அக்கறை உங்களுக்கு ஓட்டு போடும் மக்கள் மீதோ, உங்கள் தந்தைக்கு ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் மந்திரியாகவும் உங்கள் தந்தையை முதல்வராக ஆக்கிய மக்கள் மேலே 1% கூட உங்களுக்கு இல்லையே. அந்த கிரிக்கெட் டீமில் நீங்கள் சொல்கிறீங்களே பிராமணர்கள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறீங்களே, அந்த கிரிக்கெட் டீமில் வாஷிங்டன் சுந்தருங்கிற ஒரு பிராமணர் தான் 9 கோடியை கொடுத்து ஏலம் எடுத்தார் உங்கள் அண்ணன். ஏன் பிராமணர்னு ஒதுக்கி விட்டுற வேண்டியதானே? பாஜக திமுகவின் பி டீமு, திமுகவின் ஜாழ்ரா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. திமுகவின் எதிர்ப்புணர்வு உள்ளவர்கள் யாரும் பாஜகவை ஆதரிக்காதீர்கள். அவர்களும் இவர்களும் கூட்டு சரி பண்ணுறாங்க. மாநாட்டம் நடத்துகிறவங்க அது என்ன விருப்பப்பட்டா கலந்து வரலாம் வந்தா வாண்டில் சொல்கிறது. இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் ஜெயக்குமார் நிச்சயம் போவீங்க. ஜெயக்குமார்னு போவார், எடப்பாடி வந்து ஜெயக்குமார் அனுப்பி வைப்பார். ஏன்னா அண்ணாதிமுகவே குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்களே, அண்ணாதிமுக எப்படி தலை நிமிர்ந்து நின்னது? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி உதயநிதி செய்தி. உதயநிதி செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், தென்னிந்திய நடிகர் சங்கம். அதில் நம்ம நடிகர்கள்லாம் வந்து அதில் உறுப்பினர்கள். இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டணம் கட்டுறாங்க, 100 கணக்கான கோடி. அந்த கட்டடத்தோட மதிப்பு, இவங்க கட்டுற கட்டடத்தோட மதிப்பு 100 கணக்கான கோடி. இந்த கட்டடத்தோட கதை என்னென்னா, இது வந்து இந்த கட்டடத்தோட இடம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இவங்க இருந்த காலத்தில் கஷ்டப்பட்டு எல்லாருமே பணம் போட்டு ஒரு இடம் வாங்கினாங்க. அது நிறைய பெரிய இடம், அதில் வந்து சின்ன கட்டடத்தை கட்டினாங்க. அதுக்கப்புறம் ராதா ரவியும் சரத்குமாரும் தலைவராகவும் ஒரு செயலாளராகவும் இருக்கும்போது மிகப்பெரிய மோசடி பண்ணாங்க. இதை வந்து ஒரு பெரிய இவங்களுக்கு கம்பெனிக்கு லீஸுக்கு விட்டுட்டு இவங்களுக்கு நடிகர் சங்கத்துக்கு மட்டும் ஒரே ஒரு பில்டிங்கை ஒரு ரூமை கட்டி மீதியெல்லாம் அவங்க கட்டிக்கலான்னு விட்டுட்டாங்க அந்த கம்பெனி. அவனுக்கு ஜாக்பாட் அடித்தது, யாரையுமே கேட்கல, நடிகர்கள் யாரையுமே கேட்கல. எடுத்துகிட்டு போய் பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போடும்போது தான் நடிகர்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ பேர் வந்து தகராறு பண்ணி அவங்கள கதையை விட்டு தூக்கி அப்புறம் தான் அந்த விஷால் நாசர் இவங்களெல்லாம் அந்த பதவியில் கொண்டு வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி இப்போ இவங்க நடிகர்களே சேர்ந்து அந்த இடத்துல தியாகராய நகர் சென்னையில் பெரிய கட்டடம் கட்டுறாங்க. இதுக்கு வந்து 100 கணக்கான கோடி பணத்துக்கு எல்லாத்துட்டையும் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ விஜய் ஒரு படத்துக்கு வாங்குறதே 200 கோடி, அவர் பாதியை கொடுத்தாலே கட்டடம் கட்டிடலான். ரஜினிகாந்த் 200 கோடி, பெரிய நடிகர்கள் வந்து ஆளுக்கு 10 கோடி 15 கோடி கொடுத்தா கட்டிடலாம். ஒரு நடிகரும் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் 50 லட்சம் 10 லட்சம் 20 இந்த மாதிரியே கொடுக்குறாங்க. அதனால் இன்னும் கட்டடம் பாதியில் நிற்கிது. இந்த கட்டடத்தை கட்டி முடித்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு இந்த நடிகர் விஷால் சபதம் போட்டு அவருக்கு 45 தாண்டி போச்சு, கல்யாணமே பண்ணாமல் இருக்கார். அதனால் இந்த கட்டடத்தை எப்படிடா கட்டலாம்னு சொல்லி சினிமாக்காரங்கள்லாம் ஐடியா பண்ணும்போது, எப்பா நம்மெல்லாம் 100 கோடி 200 கோடி தான் வாங்குகிறோம், நம்ம வந்து சம்பாதிக்கிறதுல பாதி கொடுத்தா முடியாது. உதயநிதி மாதிரியால் அவர் நடிகர் தானே, 4-5 படத்தில் நடித்தார், அவர் 30,000 கோடி அடித்து வச்சுருக்கிறதா பிடிஆர்லேயும் சொல்கிறாரு. அப்போ அதிலிருந்து அவர் எவ்வளோ நாளும் கொடுக்கலாமே. அதனால் அவர்கிட்ட தான் அவரை பிடிச்சா தான் கட்டடம் கட்ட முடியும்னு சொல்லி உதயநிதியை போய் பிடிச்சாங்க. அவர் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாதால் கிராமத்தில் சொல்லுவாங்க, எச்சிக்கையில் காக்கா ஓட்டினா அந்த கையில் இருக்கிற 2-3 சோத்து பிறக்க கீழே விழுந்து காக்கா தின்னுரும்னு சொல்லி, கஞ்சர்கள் எல்லாம் எப்படின்னா கையில் சோறு இல்லாமல் இருக்கும்போது தான் காக்காயை வரட்டு வாங்கலாம், அதுதான் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாதாளும்பாங்க. அந்த மாதிரி ஆள் உதயநிதி. 30,000 கோடி கொள்ளையடித்தாலும் அவங்களுக்கு அந்த பணம் ஆசை போகலை, இவர்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்ட்டார் உதயநிதி. நடிகர் சங்கமாவது கட்டணமாவது போங்கடாங்க. அதுக்கப்புறம் விஷால் இவங்கெல்லாம் ஒன்றா கூடி மீட்டிங் போட்டு ரகசியமாக பேசினாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், ஏன்ப்பா அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க,
நம்ம சினிமா நடிகைகள் சில பேர் இருக்காங்க, அவங்க சொன்னால் அவர் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு ஒன்று மிகப்பெரிய ரகசியமாக ஒரு திட்டம் தீட்டி, முக்கியமான சினிமா நடிகைகள் அதில் லிஸ்ட்டு இருக்குது. அவர் எல்லா சினிமா நடிகை பேச்சையும் கேட்க மாட்டார், லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அவங்ககிட்ட போய் பிடிச்சாங்க, அவங்க ஃபோன்லேயே முடிச்சுட்டாங்க. ஒரு ஃபோன் அடிச்சு, என்ன உதய், என்ன பணம் கொடுக்க மாட்டீங்களா, நாங்கள் கேட்குறோம்ல அப்படின்னு. நான் அதெல்லாம் கொடுத்துட்றேன்ட்டார். எவ்வளோ கொடுப்பீங்க? முதல் 1 கோடி கொடுத்துறேன். 1 கோடியெல்லாம் 10 மீதி, அப்புறம் 5 கோடி வந்து நண்பர்கள்ட்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணி 1-5 கோடி. அதுவும் நம்ம 5 கோடி நண்பர்கள் தலையில் முங்காம போடுறாங்க பாரு. 30,000 கோடியில் 6 கோடி கொடுக்கலாம்ல, 1 கோடி என் கையிலேருந்து கொடுக்குறேன், 5 கோடி நண்பர்கள்ட்ட வாங்கிக்கும். நண்பர்கள் யார்? இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த இது இப்போ போதை மருந்து கடத்துகிறவன், இவன் இந்த மாதிரி ஆள்கிட்ட தானே அவர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி 7 கோடி வாங்கியிருக்காருல்ல ஜாஃபர் சாதிக்கு. அது மாதிரி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காரு, இந்த லஞ்ச பணத்தை கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்கு அங்கேருந்து வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டார். ஆகை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நடிகர் இன்றைக்கி வந்த செய்தி, முதல் செய்தி, நடிகர் சங்க கட்டிடத்திற்கு உதயநிதி 1 கோடி தன் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறார், மீதி 5 கோடி நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கிறாருன்னு செய்தி. ஆக 6 கோடி கொடுக்குறாருங்கிறது வந்துச்சு. சரி கொடுக்கட்டும், அது அவர் இஷ்டம், கொள்ளையடித்த பணம் கொடுக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நான் கேட்குற கேள்வி, இந்த சினிமா நடிகர்களுக்கு ஒரு கட்டிடம் கட்டுறது அவ்வளோ முக்கியமான விஷயமா? மக்களுடைய பிரச்சனையா? அது தனிப்பட்ட நடிகர்களோட பிரச்சனை. அதுக்கு 6 கோடி கொடுக்குற உதயநிதி, சென்னையில் வெள்ளம் வந்து எல்லாம் மூழ்கி தவிச்சாங்கல்ல, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு தன் சொந்த பணத்தில் இருந்தோ இல்லை நண்பர்கள் மூலமாக கலெக்ட் பண்ணியோ 1 ரூபாய் கொடுத்தாரா இந்த உதயநிதி? அதுதான் என்னுடைய கேள்வி. சினிமா நடிகர்கள் சொன்ன உடனே 6 கோடியை உடனே கொடுக்குறேன்னு சொன்ன உதயநிதி, மக்கள் வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது சினிமா துறையின் சார்பாக 1 பைசா கொடுத்தாரா? இதே சிவகார்த்திகேயன் 10 லட்சம் ரூபா கொடுத்தார், உதயநிதியிட்டே வந்து கொடுத்தார். அப்போ கூட அவருக்கு அந்த உணர்வு வரல, சிவகார்த்திகேயன் 10 லட்சம் கொடுக்குறானே நம்ம ஒன்று கொடுப்போம்னு. 1 பைசா கொடுக்கல கொள்ளையடித்த பணத்திலிருந்து. ஆனால் இன்று சினிமா நடிகைகள் சொன்ன உடனே சினிமாக்காரங்களுக்கு 6 கோடி கொடுக்கிறார் உதயநிதி. இந்த இதைத்தான் நாங்கள் உதயநிதியை பார்த்து கேட்க விரும்புகிறோம். சினிமா நடிகர்கள் மீது இருக்கும் அக்கறை, உங்களுக்கு ஓட்டு போடும் மக்கள் மீதோ, உங்கள் தந்தைக்கு ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் மந்திரியாகவும் உங்கள் தந்தையை முதல்வராகவும் ஆக்கிய மக்கள் மேலே 1% கூட உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இது உதயநிதி பதில் சொல்லணும். ஏன் வந்து சென்னை வெள்ளத்தில் வந்து நீங்கள் 1 பைசா உங்கள் பணத்திலேருந்து கொடுக்கலங்கிறதுக்கு உதயநிதி பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட ஆளுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விழாவுக்கு போயிருக்கார். எப்படி வரவேற்பு? பூவெல்லாம் அப்படியே போட்டு, அந்த பூவை பார்த்தாலே நமக்கு வந்து கும்பிடணும்னு தோணும், இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது பூ. அந்த பூவெல்லாம் தரையில் போட்டு எப்படி போடுறாங்க? 2 பக்கமும் பெண்கள். அந்த பெண்கள் இந்த சினிமா படங்களில் ராஜாக்கள் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் அப்படி ராஜசபைக்கு வரும்போது 2 பக்கமும் பெண்கள் இருந்து அப்படி மலர் தூவுவாங்க, அப்படியே ராஜா நடந்து வருவார். ஆனால் அப்போ கூட ராஜா என்ன பண்ணுவார், அவர் நடந்து வர பாதையில் மலர் ஒழுகாமல் பார்த்துக்குவார். ஏன்னா மலர்களை பூக்களை யாரும் காலில் மிதிக்கக்கூடாது, காலில் மிதிக்க மாட்டாங்க, மனசாட்சி உள்ளவர்கள். இவருக்கு அதே மாதிரி ராஜாக்களுக்கு இது பண்ணுற மாதிரி 2 பக்கமும் பெண்களை நிறுத்தி பூ அள்ளி போடுறாங்க. ஷூக்காலோடு அந்த பூ மேலே மிதித்து கொண்டு வருகிறார். இவர் ஒரு மனிதரா? மனசாட்சி உள்ள மனிதரா? எப்படி? ஒரு பூவில் வெறுங்காலில் கூட நம்ம மிதிக்க மாட்டோம். இவர்கள் ஷூவை போட்டு செருப்பை போட்டுட்டு அந்த பூவில் மிதித்து போகிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. முத்துராமன் பசும்போது முத்துராமலிங்கத்தை அவர் பர்மாவுக்கு கூப்பிட்டாங்க. பர்மாவில் அவருக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேதாஜி பர்மா சிறையில் இருக்கும் நமது இந்திய வீரர்களை விடுவித்து தான் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஆரம்பித்தார். நிறையா நம்முடைய இந்திய வீரர்கள்லாம் ஜப்பானால் சிறைப்பிடிக்கப்பட்டு பர்மாவில் அடைக்கப்பட்டிருந்தது. அங்கு தான் நேதாஜி வந்து தன்னுடைய இதை ஆரம்பித்தார், இந்திய தேசிய இராணுவத்தை. அவருடைய சிஷியர் வருகிறாருன்னு ஒன்று, பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமில்ல பர்மியர்கள் பூரா கூடிட்டாங்க. புத்த மதத்தைச் சேர்ந்த பர்மியர்கள் எல்லாம் கூடிட்டாங்க. பர்மா தமிழர்கள் கம்மி,
அவ்வளவு பேரும் அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. அப்போ வரவேற்பு வச்சாங்க. வரவேற்பு வைக்கும்போது வித்தியாசமான வரவேற்பு, தரபுரா பூ, அந்த பூக்களின் இரண்டு பக்கமும் பெண்கள், அந்த பெண்கள் தன்னுடைய கூந்தலை அப்படியே முன்னாடி போட்டு அந்த தரையில் இருக்கக்கூடிய பூக்களை மூடுறாங்க. பெண்களின் கூந்தல் அதன் மீது, பூக்களின் மீது பெண்களின் கூந்தல், பெண்கள் அப்படி குனிஞ்சிருப்பாங்க, அதன் மீது இவர் நடந்து வர வேண்டும். இதுதான் பர்மிய கலாச்சாரம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, இவருக்கு எதுவும் தெரியாது. கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வந்தோடனே இதில் நடங்கங்கிறாங்க. அவர் பார்த்தோன்னே இது என்னன்னாரு, பர்மா கலாச்சாரம்படி விவிஐபிக்களை, மிக முக்கியமான நபர்களை இப்படித்தான் எங்கள் பர்மா கலாச்சாரம்படி நாங்கள் வரவேற்போம். இப்போ என்ன பண்ணணும், அந்த கூந்தல் மேலும் பூ பூ பூக்களின் மேலே உள்ள அந்த கூந்தல் மேலே நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்கள் பர்மா கலாச்சாரம் அப்படி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று உண்டு எங்கள் இந்தியாவில். எங்கள் தமிழ் கலாச்சாரம்படி பெண்கள் வந்து தெய்வமாக மதிக்கிறவங்க நாங்கள். பெண்களை நாங்கள் வந்து சக்தின்னு தான் கூப்பிடுவோம். நான் வந்து பெண்களை சக்தின்னு தான் கூப்பிடுவோம். என்னுடைய சகோதரிகள், தாய்கள், இவங்களெல்லாம் நாங்கள் தெய்வமாக நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் தெய்வமாக நினைக்கும் பெண்களின் கூந்தலை விரித்து மலர்களின் மேல் வைத்து அதில் நான் ஒரு படி கூட எடுத்து நடக்க மாட்டேன், இது என்னுடைய தமிழ் கலாச்சாரம் என்று அது நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அவங்க தான் அரசியல்வாதி. இந்த உதயநிதி மாதிரி மூன்றாம் தர ஆளுங்கள்லாம் வந்து ஒரு பூ மேலே ஷூவோடு போட்டு போகிறாங்க. அதற்கு முதல்ல அவங்க தகுதி படைத்தவங்களா, எவ்வளவு தகுதி படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த கொடூரமான செயலை அவர் செய்யலாமா? அதனால் மலர்கள் மீது ஷூ காலை போட்டு நடந்து வந்த உதயநிதிக்கு நிச்சயம் இறைவனின் தண்டனை உண்டு அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் இவர் இன்னொரு விழாவுக்கு போகிறார். சின்ன சின்ன பசங்க, பள்ளியில் படிக்கிற பசங்க, ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க, அவங்களெல்லாம் இவர் விழாவுக்கு வராருன்னு சொல்லி கம்பு இது இதெல்லாம் எடுத்து பந்தல் போடுறதுக்கு அடிமைகள் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சிறுவர்களையும் சிறுமிகளையும் எந்த வேலைக்கும் உபயோகிக்கக்கூடாதுங்கிறது வந்து ஏற்கனவே வந்து சட்டங்கள் இருக்குது. அதுக்கு அதுக்கு அதுவும் பள்ளிகளில் அதுக்கு உபயோகமே படுத்தக்கூடாதுங்கிற விதிமுறைகள் தான். எந்த விதிமுறையும் தெரியாமல் இந்த இளவரசர் வருகிறார் என்று பந்தல் அமைப்பதற்காக சின்னஞ்சிறு பிள்ளைகளை வேலை வாங்கி இவரை வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோவையும் பாருங்கள். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வருகையை ஒட்டி விளையாட்டு மைதானத்தை தூய்மை செய்யும் பணியில் விடுதி மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட காட்சியை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்காக அந்த மைதானத்தை சுத்தம் செய்யும் பணி மற்றும் கம்பு ஊற்றும் பணிகள் நடைபெற்றன. எவ்வளவு கேவலமான சூழ்நிலையில் இவங்க வந்துக்கிட்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அந்த விழாவில் ஒரு விழாவில் பேசுகிறார், தமிழ்நாட்டில் புதிய கல்விக்குறையே கல்வி முறையை கொண்டு வர மாட்டோங்கிறார். இவர் என்ன முதலமைச்சரா, நீங்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறையை பற்றி தான் பேசணும், புதிய கல்வியை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் பொன்முடி பேசணும், அவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர். இல்லை அன்பில் மகேஷ் பேசணும், அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். சும்மா நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து எல்லா அவருடைய இலாக்காக்களையும் தலையிட்டு அந்த கொள்கை முடிவுகளை நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிறது தான் உதயநிதிக்கு கேள்வி. அவர் என்ன சொல்கிறாரு, புதிய கல்வி முறையெல்லாம் கொண்டு வர முடியாது, நாங்கள் வைக்கிறது தான் கல்வி முறை. அப்படின்னா நீங்கள் கொண்டு வர கல்வி முறைனா உங்கள் தாத்தா கொண்டு வந்த சமச்சீர் மாதிரி கூத்தடிக்க போகிறீங்க, கல்வி முறையை குட்டிச்சவராக்க போகிறீங்க. உங்கள் தாத்தா கொண்டு வர கல்வி முறை, நீங்கள் இப்போ கொண்டு வர கல்வி முறையில் கருணாநிதியை பற்றியும் ஈவேராவை பற்றியும் ஃபுல்லாக புராணம் பாடுறதுக்காக அவர்களெல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள், அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இவர்களை பற்றியெல்லாம் கேவலமான விஷயத்தை படிக்கணுமா? எப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாவார்கள் இந்த கல்வித்துறை தேர்வு பண்ணால்? உதயநிதி மாதிரி அரியஸ் வச்சு பாஸ் பண்ண மாணவர்கள் தான் உருவாங்க, அப்துல் கலாம் மாதிரி ஆட்கள்லாம் உருவ மாட்டாங்க, நீங்கள் உருவாக மாட்டாங்க நீங்கள் கொண்டு வர கல்வி திட்டத்தில். கவர்னர் என்ன சொல்கிறார், இவர் சொல்கிறார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கல்வித்துறையில் முதல் இடம் இருக்குது. கவர்னர் சொல்கிறார் இந்தியாவில் கல்வித்துறை மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியா ஆவரேஜ்னு இருக்குது, ஆவரேஜ் சராசரி கல்வி விகிதம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு மோசமாயிடுச்சுன்னு கவர்னர் சொல்கிறார். ஆக இவர்கள் இவர்கள் எப்போ குட்டிச்சவர்களாக்கி இவர்கள் கொள்ளையடித்தாலும் பரவாயில்ல,
நம்முடைய பிள்ளைகளின் வருங்காலத்துக்கு எடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க அருமையான கல்வி முறை, ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த திருட்டு கூட்டம் இவர்களே ஒரு கல்வி முறையை உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு பிள்ளைகளையும் நமது பிள்ளைகளையும் இது பண்ண அவர்களுடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக போகிறாங்க. அதனால தான் உதயநிதிக்கு சொல்கிறேன், தயவு செய்து கல்வியில் தலையிடாதீங்க, உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அதிகம் படிக்காதவர்கள், பரியஸ் வச்சவங்க, 20-30 மார்க் வாங்கினவங்க, நீங்கள் கல்வியாளர்கள் இல்லை. கல்வியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி உலக அளவில் எந்த கல்வி வேணும்னு சொன்னாங்க பாருங்கள். கஸ்தூரிரங்கன் மாதிரி ISRO சேர்மன் உட்பட 10 கல்வியாளர்கள் உருவ சேர்ந்து உருவாக்குனாங்க பாருங்கள் உலக தரத்தில். அந்த கல்வி முறையை தான் இன்றைக்கி இந்தியா பூரா படிக்க போகிறான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க செய்த பாவம் என்ன? உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களுடைய பிள்ளைகளின் வருங்காலத்தையும் நீங்கள் சீரழிக்க பார்க்குறீர்களா அப்படிங்கிறது உதயநிதிக்கு சொல்கிறேன். மனசாட்சிப்படி நடங்க. உங்களுக்கு கல்வியை பற்றி தெரியாது, உங்கள் கூட்டத்துக்கே தெரியாது. அதனால் கல்வியில் தலையிடாதீர்கள், வருங்கால குழந்தைகளின் எதிர்காலத்தை பாழாக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தை, முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, தயாநிதி மாறம் ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கேன். அதாவது எவ்வளவு நாளைக்கு தான் ஜாதியை பற்றியும் இதுங்களை பற்றியும் இந்த ஈவேரா பண்ண கூத்த இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் கூத்தடிப்பீங்கிறது தான் தயாநிதி மாறன் போன்றவெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஒரு மத்திய மந்திரியாக இருந்தீங்க, ஒரு எம்பி ஆகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறார். நம்மளை கிரிக்கெட் விளையாட விடமாட்டாங்க, முதுவ தடவி பார்த்துட்டா நம்மளை வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறார். கிரிக்கெட்டில் மட்டும் கூட சொல்லுங்க, நம்மளை நம்ம ஆட்கள் கிரிக்கெட் தோர்ந்து விட்டா நம்ம அவங்க யாரும் கிரிக்கெட்டே ஆட முடியாது. பொண்ணு அப்படியே புதுவை தடவை பார்ப்பான், தடவை பார்த்து உள்ளே வரலாமா வேணாமான்னு அங்கேயே ரிஜெக்ட் பண்ணுறான். இது சில பேருக்கு புரியாது என்ன சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, முதுவை தடவை பார்ப்பாங்களாம், எதுக்குன்னா பூநூல் இருக்கான்னு. அது இருந்தால் தான் உள்ளே விடுவாங்களாம், இல்லைன்னா வெளியில் அனுப்பிடுவாங்களாம். எப்படி எப்படி எவ்வளவு கேவலமான ஒரு இது. இது வந்து உண்மையிலே நடைமுறைக்கு வந்து இதில் இருக்காங்க, நடைமுறையில் இப்படி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டு, அங்கே ஜாதிக்கு இடமில்லை, மதத்துக்கு இடமில்லை, அங்கே திறமைக்குத்தான் இடம். ஜாதின்னு சொல்கிறார் இவர், அதாவது பிராமணர்கள் தான் கிரிக்கெட் விளையாடுவான், நம்மளெல்லாம் வெளில விரட்டு விடுவான்னு சொல்கிறார். பிராமணர்கள்னு பார்த்தா நம்ம கிரிக்கெட்டில் ஆதரவு கொடுக்குறோம். டெண்டுல்கர் ஒரு பிராமின், இன்றைக்கு உலகத்திலேயே சரித்திரம் படைத்தவர் அவர். பிராமணர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கும் அனைவரும் ஜாதி மதம் பார்க்காமல் அவருக்கு கைதட்டுறாங்க, அவரை கிரிக்கெட்டின் கடவுள்னு வர்ணிக்கிறாங்க. அவரை பிராமின்னு பார்த்து அவரை வெளியில் தெளியிட முடியுமா? அசருதீன் ஒரு இஸ்லாமியர் மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணார், இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு கைதட்டலையா? விளையாட்டில் வந்து ஜாதி ஏது மதம் ஏது, இந்த மாதிரி ஜாதியையும் மதத்தையும் இதில் கொண்டாந்து கொச்சப்படுத்துகிறாங்க. மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஸ்ரீகாந்த்னு இருந்தார், பிராமணர் தான். உலகக்கோப்பையிலெல்லாம் அவருடைய ஆட்டம் பிரமாதமாக இருந்தது 1983. அதுக்கடுத்தது நீங்கள் அஸ்வின், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐயர் தான், 575 விக்கெட் எடுத்திருக்காரு. அங்கே திறமைக்கு தான் மதிப்பு. அவர் பிராமணர்னு நம்ம எப்படி ஒதுக்க முடியுமா? கங்குலி பிராமன் தான், அவரை நம்ம ஒதுக்கிட முடியுமா? எத்தனையோ பிராமணர்கள் இருக்காங்க, அவர்கள் திறமையின் அடிப்படையில் தான் மதிக்கப்படுறாங்கிறது அது இவருக்கு தயாநிதிக்கு தெரிய வேணாமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க அண்ணன் தயாநிதியோட அண்ணன் கலாநிதி மாறன் SRH சன்ரைசர் ஹைதராபாத்துன்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் டீமை வச்சுருக்காங்க. அந்த கிரிக்கெட் டீமில் நீங்கள் சொல்கிறீங்களே பிராமணர்கள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறீங்களே, அந்த கிரிக்கெட் டீமில் வாஷிங்டன் சுந்தருங்கிற ஒரு பிராமணர் தான் 9 கோடியை கொடுத்து ஏலம் எடுத்தார் உங்கள் அண்ணன். ஏன் பிராமணர்னு ஒதுக்கி விட்டுற வேண்டியது தானே? அங்கே விளையாட்டை தானே பார்க்கணும். நம்ம நாட்டில் கிரிக்கெட் டீம் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ரஞ்சி ட்ராஃபின்னு இருக்குது, அதில் அவங்க எடுக்கக்கூடிய ரன்களை வச்சு அதன் அடிப்படையில் தான் செலக்டே பண்ணுறாங்க. ஜாதியை வச்சு யாரும் செலக்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி T20 ஏலத்தில் எடுக்கிறான் சிறந்த விளையாட்டு வீரர்களை, வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள், இந்த நாட்டு விளையாட்டு வீரர்கள், அதை ஜாதியை பார்த்து ஐயர் இதுன்னா பேசுகிறான். அதனால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஜாதியை பேசி நாட்டை குட்டிச்சவராக்குவீங்க? இந்த தயாநிதி மாறன் போன்ற ஆளுங்க, அவருடைய பொண்ணு வந்து இதிலே நீட்லேயே பாஸ் பண்ண முடியலை, இதுதான் நிலைமை. அதனால் அவருக்கு வயிற்றுச்சல். நம்ம பொண்ணே பாஸ் பண்ண முடியலைன்னா கிராமத்தில் இருக்கிற சாதாரண விவசாயி மகன் பாஸ் பண்ணுறானே. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஜாதி எப்படி காரணமாக சொல்ல முடியும்? நான் ஒரு நான் பிராமின் தான், நான் ஓப்பனாக பேசுகிறேன், வெளிப்படையாக பேசக்கூடிய நபர் தான், நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் பிராமணர் அல்லாதவன் தான், ஆனால் இப்போ நீதித்துறையிலேயே பார்க்குறேன்,
பிராமணர் அல்லாத வக்கீலுங்க அட்டகாசம் பண்ணுறாங்க, அட்டூழியம் பண்ணுறாங்க, பொய் 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 டிகிரியை வாங்கிட்டு வந்து கொலை கொள்ளை இவங்களை அடிக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்குற பிராமணர்லேயும் கெட்டவங்க இருக்காங்க ஒரு சில பேர், ஆனால் பெரும்பாலானவங்க மனசாட்சிக்கு பயந்து வக்கீல் தொழில் ஒழுங்காக பண்ணுறாங்க. நீதிபதிகள் பிராமணர்களை சேர்ந்தவங்க ஒழுங்காக பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க, தீர்ப்பு கரெக்டாக கொடுக்குறாங்க. அப்போ இங்கே மனுஷனை பார்க்கக்கூடாது, நீங்கள் ஜாதியை பார்க்கக்கூடாது, மனுஷனை பார்க்கணும். அதனால் ஜாதிங்கிறது எல்லோரும் நல்லவனாக வாங்க, நேர்மையானவனாக வாங்க. அப்போ நான் பிராமணர் அல்லாதவளை கூட நான் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறோம். நான் பிராமின்னு கும்பிட்டா கூப்பிட்டு கொண்டு வந்தால் எவ்வளவு ஒவ்வொரு துறையும் இப்போ சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ கிரிக்கெட்டையும் சீரழிக்கணும்னு பார்க்குறீங்களா? அதை தான் தயாநிதி மாறனுக்கு சொல்லணும். தயாநிதி மாறனின் இந்த பொறுப்பற்ற பேச்சுக்கு வன்மை கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க. ஒரு இதில் போயிட்டு போய் வடநாட்டில் சொல்லி பாருங்கள், ஜாதியை சொல்லி பாருங்கள், கிரிக்கெட்டை காரி துப்புவான். அதனால் அவருடைய பேச்சுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, கருணாநிதியின் 80 அடி கடலில் வைக்கக்கூடிய சிலை. பெரிய கதை அது. கருணாநிதிக்கு ஸ்டாலினு பேனா செலவிக்க போகிறான்ட்டார். பேனா பேனான்னுமா அவங்க அப்பாவோட சின்னம்மா, இவங்க அப்பா தான் பேனா எழுதினாராம். க ஸ்கூலுக்கு கூட ஒழுங்காக போகலை, இவரெல்லாம் பேனா வச்சு என்னத்தை சாதித்தார்? திருவள்ளுவர் எழுதாத பேனாவா இல்லை தொல்காப்பியர் எழுதாத பேனாவா? எத்தனை பெரிய மிகப்பெரிய கவிஞர்கள்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க. பேனா அவங்க அப்பாவுக்கு சொந்தமாக 80 அடியிலையும், அதுவும் கடலுக்கு நடுவுலையாம். இது ஒரு கையாளாகாத பாஜக அரசு இருக்காங்கல்ல, எப்போவுமே பி டீம் டிஎம்கேக்கு பி டீம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கு அனுமதி யார் கொடுக்கணும்? மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் சுற்றுப்புற சூழல் பாதிக்குதா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து அந்த அதெல்லாம் இது பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ நிறைய மீனவர்கள் பக்கத்தில் இருக்கிற மீனவர்கள் மீனவ கிராமங்களை சேர்ந்தவங்க, எங்களுக்கு மீன்பிடி தொழில் பாதிக்கும், இவங்க அங்கே போய் இது வச்சாங்கன்னா மீனே பக்கத்தில் வராது, மீன்பிடி தொழில் பாதிக்கும்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு. ஆனால் இந்த பாஜக மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவுக்கு பக்கா ஜாடா அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அனுமதி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து இதை போய் கோர்ட்டில் போட்டாங்க, பசுமை தீர்ப்பாயத்தில் போட்டாங்க. ஜட்ஜு இந்த மத்திய பாஜக மூஞ்சியில் காரி துப்பியிருக்காரு, காரி துப்பியிருக்க வெக்கப்படணும் நீங்கள்லாம். அவர் கேட்குறாரு, யோ இந்த மாதிரி கடலுக்குள்ளே செலவைக்கணும்னா மத்திய அரசாங்கம் தானே சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து அனுமதி கொடுக்கணும். அதை நீங்கள் பார்க்காம அனுமதியை கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்கிற கோமாளித்தனம் எந்த நாட்டிலையும் நடக்காதுன்ட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காரு அந்த கருத்தை. என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மத்திய பாஜக திமுகவுக்குன்னா அனுமதியை கொடுத்துட்டு நீயே பார்த்துக்க, எல்லாத்துக்கும் அப்படி கொடுப்பீங்களா? 1008 கேள்வி கேட்பீங்கல்ல? இதுலேயும் கேட்கலை. கருணாநிதி மாதிரி ரொம்ப பாசம் இல்லை. மோடி வந்துக்கிட்டு கோபாலபுரத்தில் போய் கருணாநிதியை பார்த்தவர் இல்லை. ஜெயலலிதாவை 70 நாள் இருக்கும்போது அப்பலோட பார்க்காம பாசத்தோடு போய் பார்த்தீங்கல்ல? உங்களை பூரா வந்து மதவாத கட்சி மதவாத கட்சின்னு காரி துப்புறாங்க, எல்லாத்தையும் தொடச்சி போட்டு அவங்க காலிலேயே போய் விழுகிறது. அவங்களுக்கே வந்துக்கிட்டு நாணயம் அமைக்கிறது, 10,000 ரூபாய்க்கு விட்டாலும் கண்டுக்கிறது இல்லை, காலில் போய் விழுகிறது, கலைஞர் ஐயாங்கிறது. இந்த காரி துப்பிட்டான் தீர்ப்பாயத்தில். தீர்ப்பாயத்தில் தான் அப்போ திருப்பி தீர்ப்பாயம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் நீங்கள் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இருக்கா அந்த பார்த்துட்டு பாதிப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சா அனுமதி கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. அது அவங்க எல்லாத்தையும் தொடச்சி போட்டு பாஜக உடனே அனுமதி கொடுக்கத்தான் போகிறாங்க. அதனால் நீதிமன்றம் சொன்னதில் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கங்க, பாஜக எப்படி நடந்துக்கிறாங்க திமுக விஷயத்தில். அதுக்காகத்தான் இந்த வழக்கப்பை நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஜட்ஜுக்கு வந்த புத்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு வரலல்ல. அதனால் பாஜக திமுகவின் பி டீமு, திமுகவின் ஜாழ்ரா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. திமுகவின் எதிர்ப்புணர்வு உள்ளவர்கள் யாரும் பாஜகவை ஆதரிக்காதீர்கள், அவர்களும் இவர்களும் கூட்டு சரி பண்ணுறாங்க, நம்ம ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பசுமை தீர்ப்பாயம் இன்னைக்கு கேட்ட கேள்வியே ஒரு உதாரணம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி, அதாவது குட்கா. குட்கா வழக்கில் இன்றைக்கி வந்து குற்றச்சாட்டு பதிவு செய்தாங்க. யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா? முன்னாள் சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் குற்றவாளி சொல்கிறாங்க சிபிஐ, ஆதாரத்தோடு போட்டாங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு. அடுத்தது டி கே ராஜேந்திரன், டிஜிபியாக இருந்தார் அதிமுக பீரியடில், ஐபிஎஸ், ரெண்டு பேரும் குற்றவாளி, குட்காவில் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு போட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்.
வேலியே பயிரமைஞ்ச மாதிரி இல்லை. வேலி காவல்துறைங்கிறது நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறது. அவங்களே போய் லஞ்சம் வாங்கினா என்னத்துக்கு? அந்த கீழே இருக்கிறவன் வாங்குவான், போலீஸ்காரன் போவான், அந்த தள்ளு வண்டி இருக்கிறவன்ட்டு அடிச்சுக்கிட்டு நாலு வாழைப்பழத்தை சாப்பிடுவான், இல்லை இந்த இதில் ரோட்டில் விற்கிறவன்ட்டையோ ஒரு நாளைக்கு 20-50 ரூபா கொடு அப்படின்னு லஞ்சம் வாங்குவான். இந்த பெட்ரோல் வெஹிக்கிள்னு இருக்குது, கேள்விப்பட்டிருந்தீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். 24 மணி நேரமும் போலீஸ்காரன் பெட்ரோல் வெஹிக்கிளில் சுற்றுவான். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ் அவங்க ஒன்றும் அந்த ஹோட்டலுக்கு போவாங்க, போய் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வயிற்றுச்சல். என்னால் அது ஒரு ஹோட்டலுக்காரே என்கிட்ட சொல்கிறார், ஐயா ஒரு நாளைக்கு 1500 ரூபா சாப்பாடு வாங்குகிறாங்க ஐயா பெட்ரோல் வெஹிக்கிளில் இருக்கிறவங்க, எனக்கு வருமானமே அவ்வளோ வராது, கடையை மூடிடலான்னு இருக்கேன். மனசாட்சி இல்லாமல் வாங்கக்கூடிய லஞ்சங்கள் எதுவும், ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கினா உங்களுக்கெல்லாம் ஓசியில் கொடுக்கணும் ஹோட்டல்காரங்கிறது என்ன அவசியம்? நீங்கள் என்ன அந்த ஹோட்டல்காரனுக்கு நீங்கள் என்ன சலுகை பண்ண போகிறீங்க? அதைத்தான் கேட்குறேன். எப்படி எதிர்பார்க்குறீங்க அவன்கிட்ட போய்? அவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறான், ஏதாச்சும் இது பண்ணுறான்னா அப்போ போய் போய்க்கலாம். ஒரு நியாயமாக ஓட்டு பிளாட்ஃபார்ம் ஒரு கடையை வச்சு உழைச்சி சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட போய் சலுகை எதிர்பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஏதோ கள்ளச்சாராயம் விற்கிறானா போய் மாமூல் கேட்குறேன் போய்ங்க, ஏன்னா சட்டத்துக்கு புறம்பாக போகிறான்னு. சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுற வண்டியும் லஞ்சம் வாங்குறாங்க போலீஸ்காரங்க, மிக மிக கேவலமான விஷயம். அப்படிப்பட்ட இதில் குட்காங்கிறது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அந்த குட்காவதில் போய் போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஜிபியாக இருந்தவங்க கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தவங்க போய் லஞ்சம் வாங்கினா இது எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. ஏன்னா அந்த குட்கா எப்படி மாட்டுச்சுன்னா, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து இந்த குட்கா வியாபாரிகள் வீட்டில் போய் ரைடு அடித்தாங்க. அவங்களுக்கு செய்தி வந்தது குட்கா வியாபாரம் பண்ணுறவங்க கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ்காரன் வந்தாங்க, வந்து என்னடா பணம் இருக்கான்னு தெரிஞ்சால் டைரி கிடைச்சது. டைரியில் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சுருக்கான். அதில் வந்து இந்த டிஜிபி கமிஷனர் பேர் இல்லாமல் வருது. உடனே குட்காக்காரன் இது லஞ்ச ஒழிப்புவன் இன்கம் டேக்ஸ்காரன் என்ன பண்ணான், உருப்படியான வேலை போனான், போயிட்டு டிஜிபிக்கு கடிதம் எழுதுனான், உங்களுடைய உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினதான் எங்களுக்கு அந்த டைரியில் சொல்லப்பட்டிருக்கு, விசாரிங்கன்னு கொடுத்தான். உடனே இது சிபிஐக்கு போச்சு, சிபிஐ ரெண்டு பேரும் குற்றவாளிகள்னு சேர்த்துட்டாங்க. அப்படிங்கிறது மிக மனசுக்கு வேதனை தரக்கூடிய விஷயம். இந்த ரெண்டு அதிகாரிகள் எப்படி அதை சொல்லணும்லண்ணா? ஏன்னா காவல்துறையில் இருந்ததுனால நான் அவங்கள பற்றியும் சொல்லணும். நல்லவங்களா கெட்டவங்களா? ஜார்ஜ் அவர் கமிஷனராக இருந்தார். அவரை 8 மாடி கட்டணம், அங்கே கமிஷனர் ஆஃபீஸ், 8 மாடியோ 10 மாடியோ 8 மாடின்னு நினைக்கிறேன், 8 மாடி கட்டணம், 8வது மாடியில் தான் கமிஷனர் ரூம் எப்போவுமே. நான் எத்தனையோ டிஜிபிகள்லாம் பார்த்துருக்கேன், டிஜிபிகளெல்லாம் பக்கம் உட்காந்து சரிசமமாக பேசியிருக்கேன். எவ்வளோ எல்லா அதிகாரிகளும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தெரியும். எந்த ஒரு அதிகாரியும் அப்படி பந்தா பண்ணதில்லை ஜார்ஜ் பண்ண மாதிரி. ஒரு பெரிய ரூம் இருக்கும் டிஜிபினா அவ்வளோதான், பக்கத்தில் அவருடைய பிஏ ரூம் இருக்கும் அவ்வளோதான், மற்ற இடங்கள்லாம் வந்து அலுவலர்கள் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய டிஜிபி கூட சாதனை செய்தவங்க கூட அப்படி தான் இருந்தாங்க. இவர் கமிஷனராக வந்தார், 8வது மாடி பூரா எனக்கு வேணும்ன்றார், 8வது மாடி முழுவதும் எனக்குத்தான் வேண்டும், எல்லா ஸ்டாஃபையும் திறந்துங்கன்றார். அநியாயம், ராஜா மாதிரி, அதாவது ராஜ பரம்பரையில் வந்த ஒரு மாதிரி. ஒரு மாடி போய் பார்ப்போம், எல்லா ரூமும் சும்மா இருக்கும், ரிசப்ஷன் எல்லாம் அவர் பார்க்குறவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே 2 கிரவுண்டு இருக்கும். இவர் ஒரு ரூமில் இருப்பார், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பியோ அப்படியே சத்தம் இருக்கிற அந்த இதுக்கே யாரும் போக முடியாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தான் இந்த அநியாயம் நடந்தது, அவர் தான் அவருக்கு போட்டாங்க கமிஷனராக. இப்படி பண்ணி கொண்டு இருந்தார், இவ்வளவு சலுகைகளை மக்கள் வரிப்பணத்தில் அனுபவித்தார். அந்த மக்கள் வரிப்பணத்து மக்களை வந்து உயிரை கொடுக்கக்கூடிய உடலை கெடுக்கக்கூடிய ஒரு குட்காவை அந்த மக்கள்கிட்ட போய் விற்கலாமா? உங்களுக்கு மக்கள் பணத்தில் சாப்பிட்டதுடைய நன்றி இருந்ததா? அதுதான் நான் கேட்குறேன். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக இருந்தார். அப்போவே நான் நினச்சேன் இதற்கு நிச்சயம் தண்டனை இருக்கும் அப்படின்னு. இப்படியா ராஜகுமாரர்கள் மாதிரி, ராஜாக்கள் மாதிரி, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஐபிஎஸ் இது பண்ணவங்க அப்படி அனுபவித்தாங்க. என்னமோ சீஃப் மினிஸ்டருக்கு கூட ஒரு ஃப்ளோர் பூரா, ஒரு தளம் பூரா சீஃப் மினிஸ்டருக்கே கிடையாது நம்ம நாட்டில். ஆனால் ஜார்ஜுங்கிறவர் அப்படி இருந்தார். அடுத்தது இவரை பற்றி சொல்லணும்ல, டி கே ராஜேந்திரன். அவரெல்லாம் ஜாமியாருன்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் இதில் இருக்கும்போது. ரொம்ப பயந்தவராக இருந்தார், இது பண்ணியிருந்தார். ஆனால் டிஜிபி வந்தார், வந்த உடனே நான் ஒரு டிவி விவாதத்துக்கு போகும்போது எல்லாம் அவர் திட்டினாங்க, அந்த டிவியில் பேசணும். அவன் வெளில வரும்போது சொன்னையோ, அந்த நல்ல மனுஷன்,
அவர் வந்து சாமியாரிடம் நான் கொடுப்போம், ஏன் அவர் லஞ்சம் வாங்கினார்கிட்ட பேசுகிறீங்கன்னு அவங்க கூட நான் புத்திமதி சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்கா இல்லை, இவரே லஞ்சம் வாங்கினாருன்னா என்னால் நம்பவே முடியலை. இப்போ யாரை நம்புகிறது? இவர் தான் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாதிமுக எடப்பாடி, அண்ணாதிமுகன்னு சொல்லக்கூடாது, எடப்பாடி ஆட்சியில் பொன்மாணிக்கவேல் சிலையில் ஒரு மிகப்பெரிய ஆளை கைது பண்ணும்போது அவரை கைது பண்ணாதேன்னு சொன்னவர். அது மட்டும் இல்லை, பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் இவர் தான் பண்ணார். அவரை கைது பண்ண இவரே டிஸ்மிஸ் பண்ணணும்னு எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும்னு எல்லாம் ஐடியா பண்ணாங்க. அவர் நல்ல வேலை ஹைகோர்ட்டில் போய் தன்னை காப்பாற்றி கொண்டார். அந்த நல்லது செஞ்சவங்களுக்கு டி கே ராஜேந்திரன் அவ்வளவு கெடுதல் பண்ணார். பொன்மாணிக்கவேலு போன்றவங்களுக்கு இவங்கெல்லாம் டிஜிபியாக இருக்கிறவங்க அவங்கள இது பண்ணணும், ஊக்கப்படுத்தணும்ல. என்ன ஆச்சு? சிலை திருடுனா நான் கோடி சொல்கிறேன், யார் அதுனால பிடிச்ச உள்ள போய் டிஎஸ்பியா, நம்ம டிஎஸ்பியா, அவனுக்கு இந்த பகுப்புங்களுக்கா, விடாத அவனை அப்படின்ல ஒரு டிஜிபி சொல்லணும். தப்பு செய்தவர்களுக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு வந்தார், வந்து பொன்மாணிக்கவேலோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அவரே வந்து கேவலம் குட்கால எவ்வளோ கிடைச்சிட போகுது, பெரிய பணக்காரர்னால ஏதோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுப்பான், அதை வாங்கிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள். எல்லா நிறைய போலீஸ் அதிகாரிகள், அதனால தான் நான் சொன்னேன், எந்தெந்த போலீஸ் அதிகாரிக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு லிஸ்ட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். அப்படி இருக்கும்போது குட்கா வியாபாரிகிட்ட போய் இவ்வளவு இதை போய் பணத்தை வாங்கி இன்றைக்கி மாட்டியிருக்காங்கங்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கே ஒரு மிகப்பெரிய கேவலம். அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சா என்ன ஆகும்? இந்திய அளவில் தமிழ்நாடு காவல்துறை வந்து காரித்து போவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ இதை ஒழுங்காக விசாரிச்சு, தவறு இருக்கும் பட்சத்தில், இந்த இரண்டு அதிகாரிகள் மீது தவறு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் அரசியல்வாதியால் தான் நம்மளை வந்து தண்டிக்க முடியலை. அவன் 10 கோடி 20 கோடின்னு பொட்டியோடு போகிறான், சுப்ரீம் கோர்ட்டில் உட்காடுறான், பெரிய வக்கீலுங்களை பிடிக்கிறான், திருப்பி மந்திரி ஆயிடுறான், பெரிய வக்கீலுங்களை பிடிச்சி ஸ்டேயை வாங்கிட்டு பண்டலையே காணாமல் பண்ணிடுறான். ஏன்னா கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், அவனை தண்டிக்க முடியாது. குறைந்தபட்சம் இந்த அதிகாரிகள் 20 கோடி 50 கோடின்னு இவங்களால் செலவு பண்ண முடியாது. அதனால் தவறு இருக்கும் பட்சத்தில் இவர்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திருமாவளவன் செய்தி, மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு திருமாவளவன். அதில் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் அதை பற்றியே யோசிக்கலை அவர். எலெக்ஷன் எப்போவுமே முடிஞ்ச 2 சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் யோசிப்பார். மது ஒழிப்பு மாநாடு, மதுவை யார் ஒழிக்கணும்? உங்கள் ஸ்டாலின் ஒழிக்கணும். உங்கள் ஸ்டாலின் கள்ளச்சாராயத்தில் வந்து கட்சிக்காரன் பூரா கொள்ளையடிக்கிறான், 70 பேர் செத்து போயிட்டாங்க, அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. கட்சிக்காரன் சம்பாதிச்சானா விடுங்கிறாரு, டாஸ்மாக்லாம் அடிக்கிறாரு. இன்றைக்கி இந்திய தமிழ்நாட்டு இளைஞர்களை படு பாதாளத்துக்கு தள்ளி கொண்டிருப்பவர் ஸ்டாலின் தான். மது விற்பனை வந்து அதிகமாக்கணுங்கிறாரு, காலையில் 6 மணிக்கே கடையை ஓப்பன் பண்ணுங்கிறாரு. போதை மருந்துக்காரங்க வந்து அவன்கிட்டருந்தே பணம் வாங்கிக்கிறாரு, அவனோட சேர்ந்த ஒரு பையன்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு, அவனுக்கு கட்சியில் பதவி கொடுத்துட்றாங்க. ஆக மக்களை பற்றியும் இளைஞர்களுடைய வருங்காலத்தை பற்றியும் துளி கூட கவலைப்படாதவர் ஸ்டாலின். அவருடைய கூட்டணியில் இருக்காரு திருமாவளவன். மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் நடத்துனீங்கன்னா, மதுவை ஒழிக்கணும்னா மதுவை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் உங்களுடன் எனக்கு கூட்டணி வேண்டாம்னு சொல்லி கூட்டணியை விட்டு வெளியில் வந்திருக்கணுமே. ஏன்னா 2 MP சீட்டு போயிருமே, 50 கோடி 100 கோடி கொடுப்பாரு, அது போயிருமே. 200 கோடியும் வாங்கிட்டு 2 MP சீட்டும் வாங்கி ஜெயிச்சுட்டு அப்புறம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மது ஒழிப்பு மாநாடா அப்படிங்கிறது. அது அண்ணாதிமுகவை எப்படி அண்ணாதிமுக விரும்பினால் கலந்து கொள்ளலாமா? 3% வாங்குகிற ஆள் நீங்கள் ஓட்டு, அவன் 20-30% வாங்குகிறாங்க, விரும்பினால் கலந்து கொள்ளலாமா? ஆனால் வெக்கம் இல்லாமல் எடப்பாடி போய் அதில் கலந்துக்கிட்டாலும் கலந்துக்குவார். ஒரு மாநாடுனா அழைப்புதல் கொடுக்கணும்ல, மாநாட்டை நடத்துகிறவங்க அது என்ன விருப்பப்பட்டா கலந்து வரலாம், வந்தா வாண்டில் சொல்கிறது. இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் ஜெயக்குமார் நிச்சயம் போவீங்க, ஜெயக்குமார்னு போவார், எடப்பாடி வந்து ஜெயக்குமார் அனுப்பி வைப்பார். ஏன்னா அண்ணாதிமுகவே குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்களே, அண்ணாதிமுக எப்படி தலைநிமிர்ந்து நின்னது? திருமாவளவனெல்லாம் எதிர்க்க உட்கார வைக்க மாட்டாங்க, எடுத்து பாருங்கள், பார்க்கவே முடியாது. அப்படி இருந்த அண்ணாதிமுகவை இன்றைக்கி எடப்பாடி மாதிரி ஆள் லீடு பண்ணணும்னு இருந்தாலும் முடிவு தேவைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வந்து பாருங்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் நடந்துக்கிற முறை அவங்க பின்னாடி போய் சுற்றுறீங்களே, 5 சீட்டு கொடுக்குறோம் 6 சீட்டு கொடுக்குறோம்னு அவங்களுடைய பலமே தெரியாமல் சுத்தம் போது உங்களை எப்படி மதிப்பாங்க? அது அவர் என்ன சொல்கிறார், இவர் ஜாதி இல்லாத அமைப்புகள் வந்தால் இவர் செயல்வாராம். இவர் தான் ஜாதிக்கு வித்திட்டவர் தமிழ்நாட்டில், ஜாதி இல்லாத அமைப்புகள் வந்தால் அவர் செயல்வாரா? இது எனக்கு புரியல, என்ன பேசுகிறாருன்னே புரியல.
திருமாவளவனாலே ஜாதி வெளியேறுங்கிறது தானே. ஜாதியை தூண்டி விடுபவர், ஜாதி வன்மத்தை தூண்டி விடுபவர், மற்ற ஜாதிகளுடன் மோதலை உருவாக்குபவர், ஜாதி எந்தெந்த இந்த கொலைகள் எல்லாம் விடுதலை காதல் கொலைகள் எல்லாம் ஊக்குவிச்சவர் அவர் தாங்கிறது தானே அவருக்கு உள்ள பிராண்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஜாதி எது வந்தாலும் நான் சேரமாட்டேன், ஜாதி எது வரல நான் சேர நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறது வேடிக்கையிலும் வேடிக்கை. அதனால் திருமாவளவன் சொல்கிறேன், உண்மையிலேயே மதுவை ஒழிக்கணும்னா முதல்ல வேலை அண்ணன் திமுகவுக்கு கொடுத்த விதை வாபஸ் வாங்கிக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா எடப்பாடி மாதிரியாலும் உங்களுக்கு 20 சீட்டு 30 சீட்டு கூட கொடுப்பார். அவருக்கு அரசியல் கால்குலேஷனே தெரியல, அரசியல் கணக்கே தெரியல எடப்பாடி. அதனால் செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற அறிவுரை, தயவு செய்து ஜாதி இல்லாதவங்க என்கிட்ட வந்து சேருங்கன்னு சொல்லாதீங்க. ஜாதிக்கு வித்துட்டவரே நீங்கள் தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.